SRMP Global Railways in கொல்லத்திலிருந்து வாரணாசிக்கு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி 9 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008800800. ஆசிய கோப்பையை வென்ற கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு உலக கோப்பையில் தான் உண்மையான தலைவலி காத்திருப்பதாக முன்னாள் வீரர் கௌதம் கம்பீர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆசிய கோப்பை தொடரை வென்று இந்தியா ஆசிய கண்டத்தின் புதிய சாம்பியனாக சாதனை படைத்தது. இலங்கையை அதன் சொந்த மண்ணில் 10 விக்கெட் வேறுபாட்டில் தோற்கடித்து இந்திய அணி 8வது முறையாக ஆசிய கோப்பையை வென்று சாதனை படைத்தது. இந்த வெற்றியின் மூலம் ரோஹித் சர்மா 2 ஆசிய கோப்பைகளை வென்ற இந்திய கேப்டன்கள் என்கின்ற முகமது அசாருதீன் மற்றும் MS தோனியின் சாதனையை சமன் செய்துள்ளார். இந்த நிலையில் உலக கோப்பை குறித்து கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு முன்னாள் வீரர் கௌதம் கம்பீர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து பேசிய கௌதம் கம்பீர், ரோஹித் சர்மாவின் தலைமை மீது எப்போதும் எந்த ஐயமும் இல்லை எனவும், இவர் 5 IPL கோப்பைகளை வென்றுள்ளார் எனவும் பாராட்டு தெரிவித்துள்ளார். இருப்பினும் ரோஹித்துக்கு உண்மையான தலைவலி உலக கோப்பையில் காத்திருக்கிறது என கூறியுள்ள கம்பீர், தற்போது இந்திய அணியில் இருக்கும் சிறந்த வீரர்களை வைத்து உலக கோப்பையை வெல்ல முடியாமல் போனால் கேள்விகள் எழும் எனவும், பொதுவாக ஒவ்வொரு உலக கோப்பை முடிந்த பிறகும் அதை வெல்ல முடியாவிட்டால் கேப்டன் மீது கேள்விகள் எழும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற எதிர்கருத்துக்களை முன்னாள் கேப்டன்கள் விராட் கோலியும் 2007 ராகுல் டிராவிடும் எதிர்கொண்டதாக கூறியுள்ள கம்பீர், எதிர்வரும் உலக கோப்பையை இந்தியா வெல்ல முடியாவிட்டால் ரோஹித் சர்மாவின் கேப்டன்ஷிப் மீதும் அதிகமான எதிர்கருத்துகள் முன்வைக்கப்படும் என எச்சரித்து உள்ளார். எனினும் தற்போதைய இந்திய அணிக்கு உலக கோப்பையை வெல்லும் அளவுக்கு திறன் இருப்பதாகவும் கௌதம் கம்பீர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.